மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கறிக்கடைய பார்த்து அர்ஜுன் சம்பத்து கத கதன்னு கதர்றாப்புல. சரி, அர்ஜுன் சம்பத்தி இவ்வளவு கதர்றாரு, இங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, தமிழர்கள் குறிப்பா இந்துக்கள் அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்து வெளுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. சரி, அர்ஜுன் சம்பத்திய ஒரு ஆரஞ்சு சர்பத் ரேஞ்சு கூட நம்ம மக்கள் மதிக்க மாட்டாங்களே, அப்ப அண்ணாமலையோட நிலைமை என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, அண்ணாமலை இப்போ ஒரு கூகுள் மேப்போட விஷயத்துல வெயிட்டா மாட்டி வச்சிருக்கிறாரு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத்தை பத்தி பாத்துருவோம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்ஷன் கிங், அதிரடி நாயகனாச்சா, அதனால அவருக்கு தான் முதல் உரிமை. அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தீபாவளி பண்டிகைக்கு ஒரு உறுதிமொழி ஒன்று எடுக்கிறாரு. அவரோட உறுதிமொழி என்னன்னா, நான் ஹலால் பொருள் வாங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி. இந்த உறுதிமொழிக்கு ஒரு டைட்டில் வர மனசு வைக்கிறா போல. அந்த டைட்டில் என்னன்னா, பேன் ஹலால் மார்க் சேவ் இந்தியா எக்கனாமி அப்படின்னு சொல்லி பேசுறா போல. இல்லை, நம்ம என்ன கேட்குறோம், நீ கொண்டாட போகிறது தீபாவளி பண்டிகை, தீபாவளி பண்டிகைக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஹலால் பொருள் வாங்க மாட்டேன்னு சொல்லி, ஹலால் வாங்க மாட்டேன்னு சொல்லி, முஸ்லீம்களை சம்பந்தமே இல்லாமல் இதில் வம்பு கிழித்து, இந்த தீபாவளி பண்டிகையை நான் கொண்டாடாமல் கூட அடுத்த மதத்தில் நோண்டி விட்டு தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமான ஒரு எண்ணம். இது இல்லாமல் பேன் ஹலால் மார்க் சேவ் இந்தியா எக்கனாமி அப்படின்றாப்புல. அப்போ ஹலால் மார்க் இருக்குல்ல, ஹலால் முத்திரை, அதை பேன் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட எக்கனாமி உயரும் அப்படின்றாரு. அப்போ இங்கே ஹலால் முத்திரையால் தான் இங்கே இந்தியா எக்கனாமி குறைஞ்சி போயிருக்குதா, இல்லை இந்த ஹலால் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாம் இவங்களாம் வெளிநாட்டுக்காக வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. சரி, அது கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல. பேன் ஹலால் மார்க் சேவ் இந்தியா எக்கனாமி. எப்போ அர்ஜுன் சம்பத்து நீ எல்லாம் எக்கனாமி பேச ஆரம்பிச்சியப்பா அப்படின்ட்டு, இவரெல்லாம் எக்கனாமி பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அர்ஜுன் சம்பத்தெல்லாம் எக்கனாமி பற்றி பேச ஆரம்பித்ததால் தான் நம்ம மோடிஜி என்ன பண்ணிக்கிறாப்புல, இந்தியாவோட எக்கனாமி அச்சு காலி பண்ணி ஐசி வார்டில் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓகே, இப்போ அர்ஜுன் சம்பத் வந்து தீபாவளி அன்னைக்கு ஹலால் பொருளை வாங்கக்கூடாது, அதாவது முஸ்லீம்கள் கடையில் கறிகள் வாங்கக்கூடாது, முஸ்லீம்கள் கடையில் பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கமாக சொல்லக்கூடிய அதே டைலாக தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அர்ஜுன் சம்பத் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதனால் இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்துக்கள் அப்போ அந்த ஹலால் பொருளையோ இல்லை முஸ்லீம்கள் கடையில் பொருள் வாங்குறதோ தவிர்த்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதாங்க சம்பவமே. இவங்க இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரியான மதவெறியை வச்சு மட்டமான அரசியல் பண்ணுறவங்களாம் தட்டி தூக்கி விட்டுட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே மனிதநேயத்தை விரும்பக்கூடிய மக்கள். அவங்க பார்த்தோம்னா இப்போ தான் போய் அதிக அளவில் போய் முஸ்லீம்கள் கடையில் போய் பொருள் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போ இவங்க இந்த ஹலால் பிரச்சனை முஸ்லீம் கடையில் வாங்காதன்னு சொல்லி இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்களோ, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்துக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ தானே போய் இந்துக்கள் முஸ்லீம் கடையில் போய் நான் பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி, நேற்று தீபாவளி அன்னைக்கு பார்த்தோம்னா பல முஸ்லீம் கறிக்கடைகளில் தான் நேற்று நல்ல கூட்டம். அங்கே மட்டன் வாங்கக்கூடிய கடைகளில் சரியான கூட்டம், சிக்கன் கடைகளில் சரியான கூட்டம், எல்லாம் மாஷால்லா பிரியாணி கடை, பிஸ்மில்லா கறிக்கடைன்னு சொல்லி எந்தெந்த முஸ்லீம் கடைகள் இருக்குமோ அங்கெல்லாம் சரியான கூட்டம். இதில் ஹைலைட் என்னென்னா, நேற்று பீஃப் கடையில் சரியான கூட்டம். நேற்று எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன், மாமியார் வீட்டில் வந்து பீஃப் பிரியாணி நல்லா செய்வாங்க. பீஃப் பிரியாணி பார்த்தா நேற்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டால், பீஃப் வாங்குற கடையில் அவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போது அர்ஜுன் சம்பத் மாதிரி மட்டமான அரசியல் பண்ணுறவங்க யாருமே இங்கே மக்கள் கண்டுக்கல. எனக்கு ஒரு பொருள் தேவையா, அது எந்த மதத்தாக இருந்தாலும் அந்த பொருளை நான் நல்ல முறையில் போய் வாங்கிப்பேன். அந்த கடை ஓனரு அவர் அந்தோனியா, அப்துல்லாவா, அரவிந்தனா, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கான பொருள் எங்கே இருக்கோ அது நியாயமான விலையில், அந்த பொருள் நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா அங்கே நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆளுங்கள்லாம் அப்படி தட்டி விட்டு போயிட்டாங்க. நேற்று பிரியாணி கடைகள்லாம் பார்த்தோம்னா சரியான கூட்டம், அதுவும் பக்கெட் பிரியாணி, தீபாவளி ஸ்பெஷலாக பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி பாய் கடைங்கெல்லாம் நேற்று கொலை குத்துறே சொல்லலாம். அந்த அளவுக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் இவங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அடையர் ஆனந்த பவன் ஓனர் வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு, அதனால அடையர் ஆனந்த பவனில் யாருமே பொருள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. பார்த்தா அதுக்கப்புறம் தான் அடையர் ஆனந்த பவனில் யாருமே அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நீ வாங்க வேணாம்னு சொல்றியா, அப்போ அது சூப்பர் கடை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த தீபாவளி பலகாரமே ஆனந்த பவனில் அதிகமான வியாபாரம் வித்துருக்குது. அந்த மாதிரி இவங்க பாய் கடையில் கறி வாங்காதா, ஹலால் பொருள் வாங்காதா அப்படின்னு ஒன்னே, இன்னைக்கு பாய் கடையில் க்யூ கடையில் நிற்கக்கூடிய அளவுக்கு வியாபாரம் பிச்சுக்குச்சு. சரி,
இங்க இந்துக்கள் எல்லாரும் அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆளுங்களுக்கு எப்படி ஒரு பதிலடி கொடுத்தாங்களோ அதே மாதிரி சில ஊர்களில் முஸ்லீம்கள் சார்பில் ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் சூப்பர் சம்பவம்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆளுங்க அவங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இவங்கெல்லாம் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று அடிப்பாங்க. தீபாவளி பொங்கல் வரும்போதெல்லாம் ஒரு போஸ்டர் அடிப்பாங்க, இந்த மாதிரி தீபாவளி இந்து பண்டிகை, அதனால் தீபாவளிக்கு வாங்கக்கூடிய எல்லா பொருளும் துணி, மணி, செருப்பு, என்ன வாங்கினாலும் அதை இந்து கடையில் தான் நம்ம வாங்கணும், இந்து அல்லாதவங்க கடையில் நம்ம பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போஸ்டர் வச்சு இவங்க வருஷம் வருஷம் ஒட்டுவாங்க. இப்போ உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அதே ஸ்டைலில் அந்த அவங்க எப்படி ஒரு கோடு போட்டு போஸ்டர் ஒட்டுறாங்களோ அதே மாதிரி இப்போ முஸ்லீம்கள் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தீபாவளி கொண்டாடக்கூடிய இந்து சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய சார்பில் மனமாற வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எப்போ என்னாலும் நல்லாலாம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பேட்டர்ல விருப்ப போஸ்டர் ஒட்டுறாங்களோ அதே பேட்டர்ன்லேயே அன்புக்கான போஸ்டரை ஒட்டுறாங்க. இதே மாதிரி சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், போன பொங்கல் டைம்ல நினைக்கிறேன், போன ரம்ஜானோட டைம்ல, ரம்ஜானோட டைம்ல சில முஸ்லீம்கள் ஊர்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. உங்களுக்கு என்ன பொருள் யார்கிட்ட மலிவா இருக்கோ, நியாயமான பொருளா இருக்கோ அவங்க கிட்ட வாங்குங்க. எல்லா மத மக்களோட வியாபாரம் செய்யுங்க, மதத்தை பார்த்து வியாபாரம் செய்யாதீங்க, மனிதநேயத்தை பார்த்து வியாபாரம் செய்யுங்க சொல்லி சில முஸ்லீம் ஊர்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் இப்பவும் ஒரு போஸ்டர் ஒட்டி அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆளுங்களுக்கு ஒரு தரமான பதிலடி முஸ்லீம்கள் சார்பில் இருந்தும் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் நம்ம என்ன கேட்குறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் ஹலால் பொருள் வாங்க மாட்டோம், முஸ்லீம்கள்கிட்ட பொருள் வாங்க மாட்டோம், கிறிஸ்தவங்கிட்ட பொருள் வாங்க மாட்டோம் அப்படின்னா இந்த கதையை எங்கே போய் சொல்லணும், உங்கள் ஆளுங்க இருக்காங்கள உங்கள் சங்கி நண்பர்கள் அவங்க கிட்ட போய் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களால் பாபா ராம்தேவ் இருக்கிறாரு, யோகாசனம் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் யோகாசனம் பண்ணுற ஒரு ஆள், அவருடைய பத்தாஞ்சலி ப்ராடக்டை அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்காக மனுஷன் ஸ்பெஷலாக ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறாப்புல. அப்போ நீங்கள் என்ன பண்ண அவர்கிட்ட போய் ஏன் அப்படி ஆன்டி இந்தியனாகிற, ஏன் ஹலால் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீ சண்டை போட்டால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இவ்வளோ ஏன் காலங்காலமாக பெட்ரோல் டீசல்லாம் எங்கே வாங்கிட்டு இருக்கோம், அரபு நாட்டில் இருந்தால் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம், எதுக்கு ஒரு முஸ்லீம் நாட்டிலேருந்து நம்ம பெட்ரோல் வாங்கணும், இனி பெட்ரோலே வாங்காதீங்க ஜி, பெட்ரோல் சோடுக்காரோ ஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஜி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் பெட்ரோல் போட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்க, கோமியத்தை ஊற்று வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கணும். ஆனால் அதெல்லாம் செய்வாங்களா, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இல்லை நம்மளுடைய அமரா சங்கி நண்பர்கள் எந்தெந்த அரபு நாட்டிலலாம் வேலை செய்கிறீங்களோ, எந்தெந்த கிறிஸ்தவ நாட்டிலாம் வேலை செய்கிறீங்களோ எல்லாரும் வேலையை விட்டுட்டு நம்ம பாரத மாதா கிட்டே வந்துடுங்க, அந்த வேலையை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறது தைரியம் இருக்குதா, அங்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ ஏன் பீஃப் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்களேன், உலக அளவில் இன்னைக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டாப் ரேங்க்ல நம்ம இந்தியா தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் நம்ம ஜி ஆட்சி செய்யக்கூடிய இந்த பாரதம் தான் இன்னைக்கு நம்ம டாப் ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கோம். பீஃப் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரேசில் அவங்க நம்பர் ஒன்ல இருப்பாங்க, ஏன்னா அவங்கள எப்பவுமே அதில் டாப்பு. அதுக்கடுத்து ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, மூணு பேருமே சம பங்கு அளவில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அந்த ரெண்டாவது இடத்துல. அந்த அளவுக்கு இந்தியா பீஃப் எக்ஸ்போர்ட்ல அந்த அளவுக்கு முன்னணியில் இருக்கிறாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய தகவல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 2022 கூட பார்த்தோம்னா வழக்கமா இந்தியா எந்த அளவுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களோ அதை விட 9% அதிகமா பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப பீஃப் எக்ஸ்போர்ட்டை இந்தியா அதிக அளவுல தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தரவுகள், எவ்வளவு தரவுகள் இருக்கு. அப்படி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுலயுமே ஹலால் முத்திரையோட தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்போ நீ அங்கே போய் சண்டை போடணும், எதுக்கு நம்ம பீஃப், நம்ம பீஃப் வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணுறோம், லோக்கலில் உள்ள பாய்களில் போய் பீஃப் வாங்காத, கறி வாங்காத சொல்லி சண்டை போட்டுருக்கோம், நீ வெளிநாட்டுக்கு கட்டுக்கட்டாக ஏற்படுத்த மாதிரி பண்ணுறிய, கேஜி ஐசா கருத்து அப்படின்னு சொல்லி அங்கே ஜி கூட போய் நீ சண்டை போட்டால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே லோக்கலுக்கு இல்லை யாரும் செருப்பு கடை, துணி கடை, கறி கடை வச்சு சின்ன சின்ன வியாபாரிகளை வச்சுருப்பாங்க, அவங்க பொழப்புல மண்ணடி போடக்கூடிய விதத்தில் இப்படி மண்டகரமாக ஒரு மட்டகரமான அரசியல் பண்ணால் இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகாக இதெல்லாம். சரி, இந்த ஹலால் பிரச்சனையை வச்சு இப்படி மதத்தை வச்சு இங்கே அர்ஜுன் சம்பத் அரசியல் பண்ண மாதிரி அண்ணாமலை இதே மாதிரி தான் சமீபத்தில் பண்ணார். அண்ணாமலை வந்து அவரோட பாத யாத்திரையை ஸ்ரீரங்க சைடில் போனாப்புல. அப்போ ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் பெரியாரோட சிலை இருக்குது, நாங்கள் 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், ஆட்சிக்கு வந்தோடனே முதல் நொடியில் நாங்கள் என்ன செய்வோம்னா அங்கே இருக்கக்கூடிய பெரியார் சிலையை நாங்கள் அகற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாப்புல அகற்றிட்டு கொண்டு போய், அதுக்கப்புறம் ஒரு அந்தர்பல்டி ஆச்சாரு, அகற்றி கொண்டு போய் நாங்கள் பொது இடத்துல கொண்டு போய் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. முத நீ ஆட்சிக்கு வருவியா, அதுவே ஒரு இங்கே ஒரு பெரிய உலக அதிசயம், இதில் ஒரு ஆட்சிக்கு வந்தோடனே பெரியார் சிலையை தூக்கிட்டு போயிடுவாராம். சரி, பெரியார் சிலையை பொது இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்கிறாரு, ஆல்ரெடி இது பொது இடத்துல தான்மா இருக்குது, இன்னும் யார் வீட்டு வாசல்லையே வச்சுருக்கிறாங்க, அது அங்கே அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பொது இடத்துல தான் இருந்துட்டு இருக்குது. இங்கே ரொம்ப நாளாகவே ஒரு சங்கிகள் ரொம்ப நாளாக இந்த டைலாக் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல பெரியார் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவையும் காட்டுவாங்க. அந்த போட்டோவை எப்படி எடுப்பாங்க தெரியுமா? பெரியார் சிலைக்கு போய் பக்கத்துல பெரியார் சிலையை அப்படி க்ளோஸ்ல வச்சுக்கிட்டு லாங்ல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல இதை வச்சு காட்டுவாங்க. என்னவோ கோவிலோட வாசல்ல பெரியார் சிலை வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தையும் உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி தெரியுமா, நிறைய பேர் தாஜ்மஹாலுக்குலாம் போயிட்டோன்னே இப்படி கையை பிடிச்சிப்பாங்க, இப்படி கையை பிடிச்சி தாஜ்மஹாலை வந்து இவங்க கையில் பிடிச்சி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுப்பாங்க. தூரமாக போய் நின்றுட்டு ஃபோட்டோவை இவங்க பக்கம் க்ளோஸ் ஆப்பை வச்சுக்கிட்டு இப்படி இது கை பிடிச்சி நிற்பாங்க. அந்த மாதிரி பெரியார் சாலைக்கு கிட்ட நின்று ஃபோக்கஸ் வச்சு கோயில் வாசலில் நிற்கிற மாதிரி ஒரு பிளாப்பி ஒன்று காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் இப்போ ஆதாரம் வந்திருக்குது. என்னடா மேட்டர்னு பார்த்தோம்னா, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் வாசலுக்கும் பெரியார் சிலை அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இருக்க இதுக்கும் கிட்டத்தட்ட 1291 அடி 1291 கிட்டத்தட்ட 1300 அடி டிஸ்டன்ஸு இதுக்கும் இதுக்கும் இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய இந்த பெரியார் சிலையை தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவில் வாசலில் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய இந்த திமுக அநியாயம் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு அரசியல் செய்கிறாங்க. இதில் கூடவே அண்ணாமலை ஒரு உருட்டு என்ன உருட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, கோவில் வாசலில் அப்படி பெரியார் சிலை வைக்கிறீங்களே, ஒரு மசூதி வாசலில் அப்படி வச்சுருவீங்களா, ஒரு சர்ச் வாசலில் அப்படி வச்சுருவீங்களா அப்படின்னு சொல்கிறாப்புல. மசூதி வாசல்லே இருக்குது, சர்ச் வாசல்லே இருக்குது. இப்போ நம்ம திண்டுக்கல்ல போய் பார்த்தோம்னா, திண்டுக்கல்ல சிஎஸ்ஐ செயின்ட் பால் சர்ச்னு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சிலேருந்து வெறும் 50 அடி தூரத்தில் ஒரு பெரியார் சிலை ரொம்ப நாளாகவே இருக்குது. ரொம்ப நாள் அந்த சர்ச்சோட வாசலை வெறும் 50 அடி தூரம் தான். இங்கே ஸ்ரீரங்கம் கோயிலாச்சும் 1291 அடி, இந்த சர்ச்சிலேருந்து பார்த்தோம்னா வெறும் 50 அடி தூரத்தில் தான் இருக்குது. இதே மாதிரி கோயம்புத்தூரில் கூட ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பெரியார் சிலை இருக்குது. பள்ளிவாசல் இங்கே இருக்குன்னா பக்கத்துலேயே பெரியார் சிலை இருக்குது. அங்கெல்லாம் யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையே. கோவில் சர்ச்சு பள்ளிவாசல் சர்ச்சுக்கு முன்னாடி இருக்குது, யாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை. சொல்லப்போனால் அங்கே பெரியார் சிலையை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த பெரியாருன்ற ஒரு மனுஷன் இங்கிருந்து இந்த தமிழ்நாட்டில் பிறந்து உள்ள ஒரு புரட்சிகரமான பேச்சு பேசினதால தான் இன்னைக்கு வரைக்கும் சங்கிகளாயங்களை இங்கே மத அரசியல் செய்ய முடியல, ஒரு மத வெறுப்பு பரப்ப முடியல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பெரியார் தான் தலைவா, நீ வேற லெவல் தலைவா அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அவரை பார்த்து சந்தோஷம் போடுவாங்களே தவிர அந்த சிலையை அங்கேருந்து எடுத்துருன்னு சொல்லி யாரும் சல்லித்தனமாக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் அண்ணாமலை அந்த சிலையை வச்சு ஒரு உருட்டு அரசியல் செஞ்சதார அந்த உருட்டு அரசியலை இன்றைக்கி கூகுள் மேப் மூலயமா அது தெள்ள தெளிவாகி போச்சு. ஆக மொத்தத்தில் அர்ஜுன் சம்பத்து, நீ முஸ்லீம் கடையில் பொருளை வாங்காத, ஹலாலை வாங்காத அப்படின்னு சொன்னார். பார்த்தா இந்த தீபாவளிக்கு முஸ்லீம்கள் கடையில் தான் கறி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்து மக்கள் ஒரு தரமான சம்பவங்களை அர்ஜுன் சம்பத்துக்கு செஞ்சுருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு உருட்டு அரசியல் செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு பொய்ப்புழுகி அப்படிங்கிறது கூகுள் மேப் மூலயமா தெரிய வந்திருக்குது. அதனால தொடர்ந்து அசிங்கப்படுறது மட்டும்தான் இவங்களுடைய வரலாறுல உள்ளது. இவங்க 1000 வருஷம் 2000 வருஷம் உருண்டே பிறண்டாலும் இவங்களால இங்கே தாமரையை கனவுல கூட மலர வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆளுங்கக்கிட்ட நம்ம வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னதான், தயவு செஞ்சு வாயை மட்டும் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, பீஃப் சாப்பிடாத, ஹலால் கடையில் வாங்காதன போது இன்றைக்கி ஹலால் கடைகள்லையும் பீஃப் கடைகள்லையும் கூட்டம் கூடி போச்சு. கொஞ்ச நாள் முன்னால பார்த்தோம்னா பீஃப் 240 ரூபா தான் கிலோ இருந்துச்சு. எங்கள் வீட்டிலலாம் வாரத்துக்கு 2 வாட்டி பீஃப் செய்வாங்க. இவர் எப்போ நீ பீஃப் சாப்பிடாத முஸ்லீம் கடையில் வாங்காதன்றாரோ இப்போ மக்கள் எல்லா மக்களும் போய் பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிலோ எவ்வளோ தெரியுமா, கிலோ 420 ரூபா. எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் போய் பீஃப் எடுக்கிறாங்க. இவர் திரும்பவும் ஹலால் வாங்காத பீஃப் வாங்காதன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பேசினீங்களா? அப்புறம் மாட்டுக்கறி, ஆட்டுக்கறிக்கு நிகராக 800 ரூபாவில் கொண்டு போய் நின்றோம். அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் தான்ப்பா பீஃப் சாப்பிட முடியும். அதனால் அர்ஜுன் சம்பத் மாதிரியான அன்பானவர்களே, வாயை மூடிட்டு கொஞ்சம் வடக்கு பக்கம் போயிருங்க ஓகேவா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.